நாங்கருக்கும் குடும்பத்தில் அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா மாறு எல்லாரும் பத்து பேர். இன்ன வரைக்கும் ஆண்டவர்கிட்ட புண்ணியத்தில் நடந்ததில்லை. சத்துமா எல்லாம் வருவாரு, ஜனாதிபத்துமா வந்து எங்கள்கிட்ட பூ எல்லாம் வேண்டிட்டு போவாங்க. தமிழர்களை தேடிய இந்த அனுராதபுர பயணத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது விகாரைக்கு முன்னால் பூ விற்கிற அம்மாவை தான். அவாண்ட தொழிலில் உள்ள இனிப்புகளையும் கசப்புகளையும் உங்களுக்காக இந்த காணொளியில் பகிர்ந்திருக்கிறா. முழுமையாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்கோ. அப்படியே இந்த சேனலை முறுக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்கோ. பெரிய புண்ணியமாக போகும். வணக்கம் அக்கா. வணக்கம். சோமா இருக்கிறீங்களோ? சோமா இருக்கும். உங்களோட பேர் என்ன? என் பேர் ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி, தமிழ் பேர் தான். எத்தனை வருடமா இங்கே இருக்கிறீங்க? ரெண்டுமே சரளமா கதைப்பீங்க. இப்ப என்ன மாதிரி உங்க குடும்பத்துல யார் யார் இருக்காங்க? நாங்க இருக்கோம் குடும்பத்துல அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா மாறு எல்லாரும் பத்து பேர். பத்து பேர். சகோதரம் பத்து. சகோதரம் பத்து. அம்மா இல்லை. அம்மா இல்லை. அம்மா இருந்து பதினேழு பதினெட்டு வருஷமா. பதினெட்டு வருஷம். அப்பா இருக்காரு. அப்பா இருக்காரு. நீங்க என்ன வேலை செய்வீங்க? வேலைன்னு சொல்லி இல்லை, இப்படிதான் கூலி வேலை செய்யறது. கூலி வேலையும் இல்லை. கூலி வேலை இல்லை சுற்றி ரோட்டுங்களில் பூ பூ விற்கிறாங்க. இப்போ கூலி வேலை என்னென்ன வேலைக்கு போவீங்க? வயல் வேலைக்கு போகிறது, நாற்று நட, வெள்ளாம வெட்ட. நான் இப்போ வயல் வேலை நாற்று நடன்னா எவ்வளவு உங்களுக்கு சம்பளம் தருவாங்க? ஒரு நாளைக்கு 1200 ரூபா 800 ரூபா அப்படி தான். அப்படி தான். அப்படி வயல் வேலைக்கு போய்த்தான் குடும்பத்தை பார்க்குறீங்க நீங்கள். அப்போ இப்போ இந்த பூ எல்லாம் விற்கிறீங்க தானே? இந்த பூ என்னென்ன பூ இதில் வகையில் இருக்குது? இருக்கு. தாம்பரை பூ இல்லை இப்போ. இது என்ன பூ? இது அந்த சும்மா ஆற்றுல தான் வளரும். ஆற்று பூ தான். அது வந்து தாமரை பூ இல்லை, இது சிகப்பு ஓலு. சிகப்பு ஓலு. ஓ, தாம்பரை பூ இப்போ கஷ்டம். இந்த இதெல்லாம் எங்கே இருந்து எடுப்பீங்க? நான் குளத்தில் இறங்கி ஆயிரு. நீங்களே ஆயிரு? ஓ, நானே இறங்கி. முதல்ல இருக்குது என்ன செய்ய? நீ பயம்தான். அப்படியே ஆய போய்க்கு எதுவும் பிரச்சனை நடந்திருக்கா? இன்ன வரைக்கும் ஆண்டவர்கிட்ட புண்ணியத்தில் நடந்ததில்லை. இப்போ நீங்கள் எந்த கடவுளை விரும்பி கும்பிட்றீங்க? எந்த கடவுளை விரும்பி கும்பிடுங்க? இல்லை, இது கடவுளையும் கும்பிடுவோம், ஆண்டவரையும் கும்பிடுறது. இப்போ என்னென்ன விலையில் இதை விற்பீங்க? ஒரு ஒரு விலை 250 ரூபா 300 ரூபா, இது 20 பூ 200 ரூபா. வெள்ளனை 4 மணிக்கு ஒழும்பி வந்து குளத்தில் போய் பூ ஆயிடுது. 5 மணிக்கு பூ ஆஞ்சிட்டு, பூ ஆஞ்சி கரையிற டைமுக்கு தான் 7-8 மணியாவுக்குள்ளே உடனே வந்துடுவீங்க. ஒவ்வொரு நாளும் பூ ஆகி போயிட்டு நாளும் போகிறது என்ன? காலம் ஒழும்பி வீட்டு வீட்டு வேலையிலையும் பார்த்து மகள்களை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு நிறைய கஷ்டங்கள் இருக்குது. அதையும் தாண்டி தான் அவ்வளோ வேலை செஞ்சு வந்துருக்குறீங்க. மகிழ்ச்சியாக இருக்கா இந்த வேலை? ஓ, நீ இல்லாததுக்கு செய்கிற என்ன செய்ய? வாழையும் வேணுமே. எத்தனை பேர் இல்லை தமிழாக்கள் வேலை செய்யுங்க இந்த பிஸ்னஸ்? நாங்கள் இருக்கோம் அக்களை தங்கச்சி 4-5 பேர். 4 பேர். இப்போ ஒவ்வொரு பூவளும் இந்த ஒரு காலத்துக்கு தான் பூக்கும். என்ன அந்த ஒரு பிரச்சனையும் இருக்கணும்? எல்லா காலமும் உங்களுக்கு வேலை இருக்கு. அதன் இதில் குறிப்பிட்ட காலம் தான் அந்த வேலை இருக்கு. மழை டைம்ல எப்படியுமே இல்லை. போன மாதம் பூவே இல்லை. குளத்தில் தண்ணி நிறைஞ்சி பூ இல்லை. 1000 கிடம் இல்லை. கொரோனா காலத்திலெல்லாம் தெரியும் கஷ்டமாக இருந்தது. ஓ, வியாபாரமே இருந்திருக்காரு. அப்போ இது இது ஒரு இடத்துல இருக்கா இல்லை வேறு வேறு இடங்களில் இருக்கா? வேறு வேறு இடத்துக்கு போகும் குளத்துக்கு கொடுக்கும். வேறு வேறு இடங்களில் போய் ஆய்விங்க. ஜனாதிபதி வந்தாரு. கோட்டபாயராய். கோத்தபாய வந்தாரா? அதெல்லாம் உங்களுக்கு பெருமை தானே. என்ன உங்கள்கிட்ட வந்து வாங்கினா சின்ன விஷயம் இல்லை, பெரிய விஷயம் தான். கேமரா ஃபோனில் எல்லாம் எடுத்து ஃபோட்டோ எல்லாம் எடுத்து ஆப்பிள் ஃபேஸ்புக் போட்டு அப்படியெல்லாம் போயிருக்குது. நல்லது. இருக்கிறபடியா உங்களுக்கு சிங்களமும் கொஞ்சம் தரவா தெரியும்? சிங்களம் தான். நான் தமிழ், எங்கள் அம்மா அப்பா எல்லாம் தமிழ்.
மாப்பிள்ள சிங்களம் விரும்பி செய்த நீங்க எல்லாம் கொடுக்கலாம். ஒவ்வொரு இடம் இடமாக சென்று ஒவ்வொரு நாளும் விடிய காலங்களில் பூ வாங்கி இப்போ வேறங்க உடனே வந்து ரங்குற ஆக்களுக்கு உடனே எடுத்து எடுத்து கொடுக்குறாப்ப எல்லாரையும் ஓடி ஓடி தான் விற்போணும். வீடு இறங்குவாங்க, பக்கத்தில் இறங்குவாங்க, இப்போ ஓடி ஓடி கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறாப்ப இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலும் தன்னை குடும்பத்தையும் பார்த்து பிள்ளைகளையும் பார்த்து பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற போகணும். எதில் விட்டு கொண்டே உடனே விட்டு முடியுதோ இல்லையோ நான் பள்ளிக்கூடத்துக்கு தன்னை நாளைக்கு போகணும் சொல்கிறேன். இப்போ இவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு ஆபத்துகளுக்கு மத்தியில் முதல இருக்கிற குளங்களுக்கெல்லாம் போய் ஆயிரம் ஒரு பெண்ணா தனியாக போய் வந்து அவளை முதல இருக்கிற குளத்துக்கு போய் ஆயிருதுன்றது ஒரு பெரிய விஷயம். நாங்களே முதலேன்றாங்க மாட்டோம். அவள் முதல தெரிஞ்சு கூட பூவனும் அந்த குடும்பத்தை பார்க்கணும்ன்றதுக்காக உண்மையிலேயே குளத்தை பார்க்க வியப்பாக இருக்குது. அது மாதிரி அன்றாவதுல ஒரு தமிழ் பெண் உள்ள கஷ்டப்பட்டு உண்மையிலேயே அவள் நல்லா இருக்கு.